வணக்கம் நேயர்களே சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்திலருந்தே அவங்களுக்கான ஒரு இடத்த நிலைநிறுத்தி வச்சுப்பாங்க இன்றைக்கி வரைக்குமே ஹீரோ அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை தக்க வச்சுக்கிட்டு நிறைய நடிகர்கள் அவங்களுக்கான ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்கி வச்சுருக்காங்க ஆனால் நடிகைகள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து சினிமா துறையை ஒரு போர்க்களமாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன தான் இன்றைக்கி இளம் நடிகைகள் நிறைய பேர் வளம் வந்தாலும் கூட நயன்தாரா மற்றும் திரிஷா இந்த இரண்டு பேர் தான் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் சினிமாவில் நிலைச்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது இதே மாதிரிதாங்க அந்த காலகட்டத்துலையும் நிறைய முன்னணி திறமையான நடிகைகள் வளம் வந்தாங்க அதுலேயும் ஒரு சில பேர் மட்டும்தான் தங்களுக்கான இடத்த மக்கள் மத்தியில் பிடிச்சிருக்காங்க அந்த காலகட்டத்திலையும் நிறைய பேர் சினிமா துறைகளில் வர்றதுக்கே நிறைய போராட்டங்களை நடத்தியிருக்காங்க வந்ததற்கு பின்னால் கூட தங்களுடைய இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக பல போராட்டங்களை நடத்தியிருக்காங்க பல திறமையான நடிகைகள் தமிழ் சினிமாவில் வளம் வந்திருக்காங்க அந்த வரிசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அறிமுகமான பிரபலமான நடிகை தான் சுகன்யா அவர்கள் சுகன்யா என்று சொன்னாலே அந்த கிராமப்புற கதாபாத்திரங்கள் மட்டும்தான் நமக்கு யாபகம் வரும் குடும்ப குடும்பப்பாங்கான கதாபாத்திரங்கள் தான் இவர் அதிகமாக நடிச்சிருப்பாரு அப்படிப்பட்ட பிரபலமான நடிகையாக வளம் வந்த நடிகை சுகன்யா அவர்கள் முதல் முதலாக எண்பதுகளில் வெளியான புதுநெல்லு புதுநாற்று என்கிற ஒரு திரைப்படத்துல இருபத்தி இரண்டு வயதில் நடிகையாக அறிமுகமானாங்க இதுதான் இவங்களுடைய முதல் திரைப்படம் முதல் திரைப்படமான புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்தில் இவங்களுடைய நடிப்பானது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் பட வாய்ப்புகள் குவிய ஆரம்பித்தது மிகவும் இயல்பான தோற்றத்தோட இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தின நடிகை சுகன்யா அவர்கள் தமிழ் சினிமாவோட பிரபலமான முன்னணி நடிகர்களாக அந்த காலகட்டத்தில் வளம் வந்த கமலஹாசன் பிரபு கார்த்திக் சத்யராஜ் உள்ளிட்ட பலருடனும் இணைந்து நிறைய திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விஜயகாந்த் அவர்களோட இவங்க இணைந்து நடித்த சின்ன கவுண்டர் திரைப்படமானது தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது இதில் சுகன்யா அவர்களுடைய பங்களிப்பும் சரி இந்த திரைப்படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருந்துச்சு கார்த்திக் அவர்களோட இணைந்து சின்ன ஜமீன் சத்யராஜ் அவர்களோட இணைந்து திருமதி பழனிச்சாமி இப்படி முன்னணி நடிகர்களுடைய திரைப்படங்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இடம் பிடிச்சாங்க நடிகை சுவன்யா ஒரு கட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்ரீதர் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டு சினிமாவுக்கு அப்படியே முழுக்க போட்டாங்க திருமணத்துக்கு பின்னால் சினிமாவுக்கு நடிக்க வருவாங்க அப்படின்னு சொல்லி இயக்குனர்களும் சரி ரசிகர்கள் சரி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சினிமா திரையுலகம் பக்கமே சுகன்யா அவர்கள் திரும்பலை இந்த ஒரு சூழல் தான் திருமணத்துக்கு பின்பு ஒரு சில நாட்கள்லேயே இவங்களுக்கு விவாகரத்து நடந்துருச்சு கருத்து வேறுபாடின் காரணமாக ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாச்சு இந்த தகவல் வெளியாகி ஒரு சில வருடங்கள்லேயே மீண்டும் சினிமாவுக்கு நடிக்க வந்துட்டாங்க நடிகை சுகன்யா நீண்ட வருடங்களுக்கு பிறகு சில்லுன்னு ஒரு காதல் என்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தன்னுடைய ரீஎன்ட்ரியை கொடுத்தாரு அன்றைக்கி ஆரம்பித்து அவருடைய திரைப்பயணம் இன்றைக்கு வரைக்குமே தொடர்ந்துகிட்டு இருக்குது நிறைய திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காரு ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து போய் இன்றைக்கி முன்னணி நடிகர் நடிகைகளுடைய முக்கியமான கதாபாத்திரங்களை குணச்சித்திர வேடங்களில் நடிச்சிட்டு வராங்க நடிகை சுவன்யா இந்த ஒரு சூழல்தான் சமீபத்தில் அவரே வெளியிட்ட ஒரு வீடியோவானது சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவிக்கிட்ருக்கு நடிகை சுவன்யா அவர்கள் இப்போ ஒரு லைவ் வீடியோ ஒன்று அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் தெளிவிச்சிருக்காங்க அந்த புகைப்படத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த வயது தெரியாத அளவிற்கு இன்னும் அவங்களுடைய இளமையை இப்போ வரைக்குமே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அந்த வீடியோவில் அவங்கள பற்றின தவறான தகவல்கள் சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்டிருப்பதாகவும் விக்கிபீடியாவில் கூட அவரை பற்றின தகவல்கள் தான் தவறாக இடம்பெற்றிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இன்றைக்கி இருக்க இந்த ஒரு சூழலை எந்த ஒரு நடிகர் நடிகையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் நம்ம விக்கிபீடியாவில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் விக்கிபீடியாவிலேயே நடிகை சுகன்யா அவர்கள் பட்ட ஒரு சில தகவல்கள் தரவுகள் தவறான தகவல்களாக இருக்குது அதனால் அதை நம்பி யாருமே அதை எடுத்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சுகன்யா அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோ தான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது சமீப காலமாகவே முன்னணி நடிகர் நடிகைகளுடைய அந்த சமூக வலைதள பக்கங்கள் எல்லாமே முடக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அந்த வரிசையில் இப்போ சுகன்யா அவர்களை பற்றியும் தவறான தகவல்கள் விபி விக்கிபீடியாவில் இடம்பெற்றிருக்கிறதாக அவரே வெளியிட்டுள்ள வீடியோமானது சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாகவும் பரவி வருகிறது இவரை பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்